Hello friends, welcome to Jora's Kitchen. This is a special video. I am going to make a very good cuisine. In South Indian, we have a lot of Kerala cuisine. Last time, I had a Kerala trip. Samaya soft, one good vidala, and Gavlo Pudiko, other than the prawn Malabar biryani, in economics in Chicago. Quicker Sinjalana. Taviana things Elame edit ready a chirke, now from fast as solid rain and anna, render vingayan, Tania, and Marik slice panichkonga, Idanamanda, fried panicaporo, Kothamali Pudina, Nala or cut alavaka. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் பேஸ்ட் அடக்கல இன்னைக்கு வந்து தட்டி எடுத்துர்க்கேன் அதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ரேசின்ஸ் அதுக்கு அப்புறமா கொஞ்சமா முந்திரி உங்க டேஸ்ட்க்கு அளவுக்கு தக்கன பெரிய எடுத்துக்கோங்க அடுத்து வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் தனியா chop பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியும் அதே மாதிரி தான் 2 தக்காளி நல்ல ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன் 4 பச்சை மிளகாய் நான் ஒரு फ्लेவர்க்காக இந்த ரம்பைல போடுறேன் இது இல்லனாக்க நீங்க தவிர்த்துறலாம் ஆப்ஷனல் தான் அடுத்து தாளிக்கிறதுக்கு பட்டை ஏலக்கா கிராம்பு ஸ்டார் இனிஸ் எடுத்துர்க்கேன் ஒரு சின்ன பே லீஃப் எடுத்துர்க்கேன் இது வந்து சாஃப்ரன் மில்க் பால்ல வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் நம்ம லேயரிங் பண்ணும்போது இதுவும் சேப்போம் லெமன் ஜூஸ் அரை கப் அளவுக்கு தயிர் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் இது பிரான் 1 கிலோ பிரான் இருக்கு ஜீரக சம்பா அரிசி இந்த ஜீரக சம்பா அரிசி வந்து இந்த சின்ன அலாக்ல ரெண்டு அலாக் எடுத்துர்க்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊறி ரெடியா இருக்கு மிளகாய் தூளும் गरम मसाला தூளும் இருக்கு சோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரான் வந்து மேரினேட் பண்ணப் போறோம் பிரான் வந்து நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன் சோ மஞ்சள் தூள் நீங்க ஆட் பண்ணனும் அவசியம் இல்ல தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு pepper சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் गरम मसाला நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஜிஞ்சர் garlic அதையும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இதல கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு 15 to 20 minutes நல்லா மேரினேட் ஆகட்டும் நல்லா பிசைஞ்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு சட்டில நான் வந்து எண்ணெய் சூடு பண்ணிருக்கேன் முதல்ல நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்க போறோம் பொன்னிறமா வறுத்துக்கோங்க இப்போ அதே சூடான எண்ணெயில நான் கூட கொஞ்சம் oil போட்டுருக்கேன் அதுல வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி இருக்க ஆனியன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க கொஞ்சம் அந்த கரமலைஸ் ஆகி கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும் டக்குன்னு எடுத்துருங்க எடுத்து தனியா ஒரு பிளேட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதே oil ல நான் oil கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் சோ மிச்சம் இருக்க oil ல பிரான் லைட்டா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் இப்போ ஃப்ரை பண்ணனும் அவசியம் இல்ல லைட்டா சாட்டே பண்ணி மட்டும் எடுத்துருங்க Fried onions, fried cashews, fried raisins. எல்லாமே are ready. Garnishing தான் யூஸ் பண்ணப் போறோம். சோ இது தனியா எடுத்து ஊறவும் வச்சிரலாம். Prawn வந்து மசாலா பண்ணிட்டு தனியா வந்து rice cook பண்ணப் போறோம். சோ prawn மசாலாக்கு oil சூடா இருக்கும்போதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கோம் இல்லையா? First அதை சேர்த்துறலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை கொஞ்சம் போன பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அப்படியே லேசா கலர் மாற ஆரம்பிச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துறலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரை ஆகட்டும் அப்புறமா காமிக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வதங்கன போதே நம்ம வந்து மற்ற மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துறலாம் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் இது போக நம்ம பிரான்லயும் மிளகாய் தூள் சேர்த்திருக்கோம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு गरम मसाला தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கங்க வதங்கிட்டுக்கும் போதே நல்லா நிறைய கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் அதுக்கு நம்ம ரைஸ் ரெடி பண்ணிரலாம் தனியா ரைஸ் தாளிக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு ஒரு கடாய் எடுத்துர்க்கேன் அதுல நெய் சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறமா நார்மல் oil 1 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் கீயும் சூடா இருக்கு மஹோல் गरम मसाला சேர்த்துருங்க இந்த गरम मसाला வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு ஆயில்ல கொஞ்சமா ஆனியன்ஸ் சேர்த்துப்போங்க ஆனியன்ஸ் வதங்கன உடனே
கேமரா வந்து சார்ஜ் கம்மியாயிடுச்சு பேட்டரியில். ஸோ சார்ஜ் போட்டேன். இப்போ வந்து ஜீரக சம்பா அரிசி ஒரு கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. ஆனால் உங்களோட அரிசியோட ஏஜ் பொறுத்து இருக்குது. ரொம்ப ஓல்டாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் 2 கப் கூட ஊற்ற வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் புது அரிசியாக இருந்துச்சுனாக்கா 1.5 கப் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 கப் எடுத்து தண்ணியாக அப்போ 3 அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அளவு பார்த்துக்கிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கொதி வந்த பிறகு அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு, அரிசியை வந்து போட்டுருவோம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அளவு தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா சைடில் வந்து நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரைஸ்க்குன்னு மட்டும் இல்லை, எல்லா பிரியாணிக்கு, நெய் சோறு, தேங்காய் சோறு, பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், 1/4 வேக்கடுக்கு தான் இந்த அரிசியை வந்து குக் பண்ண போகிறோம். அதனால் ஃபுல்லாக குக் பண்ணிடாதீங்க, இது அப்படியே இருக்கட்டும், குக் ஆகட்டும். சால்ட்டு சேர்க்கணும். நம்ம போட்ட மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ப்ரான்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரான்ஸ் சேர்த்ததும் கொஞ்சம் தயிர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். ப்ரானை ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகும். இந்த தயிர் போடுறதுக்கு காரணம் அது கறி தான். இந்த ரப்பர் மாதிரி ஆகாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே அந்த ப்ரானை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு மெயின்டைன் பண்ணும். இது ஃபியூ மினிட்ஸ் இந்த கிரேவியோட ஒன்று சேர்த்து வரட்டும். அப்புறம் ரைஸை போட ஆரம்பிச்சிடலாம். ரைஸ் வந்து 1/4 பதத்துக்கு வெந்திருக்கு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் தம் போட போகிறோம். ஸோ அந்த சூட்டில் மறுபடியும் ஃபுல்லாக வெந்துடும். உப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொண்டதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் போட்டேன், அது ரெக்கார்ட் ஆகலை. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி தக்காளியும் தயிரும் போட்டிருக்கனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை லேயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர், ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை. நம்ம குங்குமப்பூ பாலை கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்த லேயர் அடுத்தலையும் போட்டாச்சு. அதே மாதிரி மறுபடியும் கார்னிஷிங் பண்ணிடலாம். எல்லாமே நம்ம லேயர் போட்டாச்சு. கீழே வந்து கல் வச்சுருக்கேன், அதில் வந்து பெருசாக வச்சுட்டு மூடி போட்டிருந்தேன். ஆல்ரெடி ரைஸும் ப்ரானும் நல்லா ஓரளவுக்கு 1/4 பதத்துக்கு வெந்திருக்கு. கொஞ்சம் தான் நம்மளுக்கு வேணுமோ, அதனால் ஒரு 10 மினிட்ஸ் இது வந்து தம்ல இருந்தாலே போதும். 10 மினிட்ஸ் கழிச்சு காமிட்டோம். ரைஸ்க்கு தொட்டதை ரைத்தாக்கு வந்து கொஞ்சம் ஆனியன்ஸ், அப்புறம் கேரட், ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். வேணும்னா குக்கும்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் சேர்த்து வச்சுக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கலாம். ரைஸ் எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டேன். இந்த மாதிரி தான் லேயர் லேயராக இருக்கணும். மேலே ஒயிட்டு, கீழே கொஞ்சம் கிரேவியோடு தான் சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. வாசம் செம்மையாக இருக்குது. ப்ரான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுனாக்கா பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் பாப்பாட் பிடிச்சிடலாம். சூப்பராக ஒரு தலைசேரி ப்ரான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னோட ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கூட பாப்பட், அதுக்கப்புறம் ஊர்கா, ரைத்தா. உங்கள் ஹோட்டல்லலாம் தர மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய்.